சென்னை நகரின் மையத்தில் அமைந்துள்ள செம்மல்லி பூங்கா 2010 நவம்பர் 24 தேதி அன்று அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டுள்ள சென்னை நகரின் முதல் தாவரவியல் பூங்காவாகும். சென்னை மேம்பாலம் அருகே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் சுமார் 8 ஏக்கர் பரப்பளவில் பெரிய பெரிய மரங்கள் சூழ்ந்துள்ள இடத்தில் தமிழக அரசு ரூபாய் 8000 கோடி செலவில் செம்மலி பூங்கா அமைந்துள்ளது. ஊட்டி தாவரவியல் பூங்காவை போன்று 700க்கும் மேற்பட்ட தாவரங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டது இந்த செம்மலி பூங்கா. தென்னிந்தியாவுக்கே புதிதான செங்குத்து தோட்டம் இந்த பூங்காவின் நுழைவாயிலாக அமைந்துள்ளது. சிங்கோனியம், பிலோடென்ட்ரான், மணி பிளான்ட் என்று அழைக்கப்படும் போர்தாஸ், பெரணி உட்பட 30 விதமான தாவரங்களை கொண்டு செங்குத்து தோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் இருபுறமும் கொரிய புல் தோட்டம் காணப்படுகிறது. ரோஜா, மல்லிகை, செம்பகம், பாரிஜாதம், பவள மல்லிகை போன்ற வாசனை மிக்க மலர்களை தரும் தாவரங்கள் அடங்கிய நறுமணத் தோட்டம் என 10 விதமான சிறு தோட்டங்கள் செம்மலி பூங்காவில் இடம்பெற்றுள்ளன. சிறுவர்கள் விளையாடுவதற்காக தனியே சிறுவர் பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. பூங்காவை காண வருவோருக்காக உணவு வசதிகள் இருக்கிறது. சீனாவில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள போன்சாய் மரங்கள், வண்ண விளக்குகள் நிறைந்த நீர் ஊற்று, நீர் ஓடை, வாத்துகள் வாழும் குளம் என பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. ஆனால் நாங்கள் பூங்காவின் அழகை பார்த்து ரசிக்க சென்ற பொழுது நீர் ஊற்று, நீர் ஓடைகள், வாத்து வாழும் குளங்கள் போன்ற பகுதிகள் நீரின்றி வறண்ட சூழ்நிலையே காணப்பட்டது. ஆனால் காதல் ஜோடிகளின் காதல் இலைகளின் நீர் ஊற்று சற்று அதிகமாகவே தென்பட்டது. பூங்காவில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு தாவரத்திற்கும் தமிழ் பெயர், ஆங்கில பெயர், தாவரவியல் பெயர் ஆகியவை அதன் அருகே எழுதி வைக்கப்பட்டுள்ளது.
இங்குள்ள பெரும்பாலான தாவரங்கள் சீனம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த தாவரங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கோடை காலங்களில் சென்னைக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகள் இப்பூங்காவிற்கு சென்று அதன் அழகை ரசித்து உணவு அருந்திவிட்டு சற்று நேரம் அமர்ந்து இலைப்பாறை விட்டு செல்வதற்கு ஒரு நல்ல இடம் இந்த செம்மொழி பூங்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க.